மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 4வது பாடம், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், மின் ஊட்டமும் மின் ஓட்டமும். சார், என்ன சார் ரெண்டு ஒரே வார்த்தையா? நிச்சயமாக இல்லை, ரெண்டு வேறு வேறு வார்த்தை. மின் ஊட்டம் வேறு, மின் ஓட்டம் வேறு, சார்ஜ் அண்ட் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ்னு என்னது, கரண்ட் என்னது? ஸோ இந்த பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் மின்னூட்டம்னு என்னது, மின்னூட்டம் என்னது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கும். நல்லா கேட்டுங்க நீங்கள். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறது நான் மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மொபைல் ஸ்க்ரீனில் நான் எப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. அந்த பேட்டரியில் என்ன இருக்குன்னா சார்ஜ் இருக்குது. சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவோம், டேய் மொபைலில் சார்ஜ் இறங்கி போச்சுடா, சார்ஜ் போடுறோம் அப்படின்வோம். இப்போ சார்ஜ் போட்டால் என்ன உள்ளே ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ ஒரு மின்சாரத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரிக் சார்ஜ், மின் ஓட்டம். அப்படி இல்லாமல் அந்த பிளக் பாயிண்ட்லேருந்து உங்கள் பேட்டரிக்கு கரண்ட் எப்படி வருது, ஃப்ளோவாகி வருது, பாய்ந்து வருகிறது. அங்கே என்ன சார் பாஞ்சு வருது, எலக்ட்ரான்ஸ் பாஞ்சு வருது. எலக்ட்ரான்கள் அங்கேருந்து பாஞ்சு உங்களுடைய மொபைலுக்குள்ளே வந்து பேட்டரிக்குள்ளே உட்காந்துக்குது. அப்படி பாய்ந்து வருவது அதற்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின் ஓட்டம். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜ். அவ்வளோதான், மின்னூட்டம் மின்னோட்டம். புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். தலைப்பு முத விளக்கம் கொடுத்துருக்கேன், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அணுக்கள் அப்படின்றது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அந்த மூன்று துகள்களை கொண்டிருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு அணுன்னு வச்சுக்குவோம். இது ஒரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கரு. இந்த உட்கருக்குள்ளே என்ன இருக்கும்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான் நியூட்ரான். அப்போ எலக்ட்ரான் எங்கே சார் இருக்கும்? அந்த அணுக்கருவியை சுற்றி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கூடுகளில் எலக்ட்ரான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த புரோட்டான் என்ன மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்டம். இந்த எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கல எலக்ட்ரான், இது என்ன மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா எதிர் மின்னோட்டம். அப்போ இந்த எண் என்ன, அது நியூட்ரான். நியூட்ரான் என்ன மின்னோட்டம்? எந்த ஒரு மின்சுமையும் கிடையாது, சார்ஜ்லெஸ் பார்ட்டிகள். அப்போ புரோட்டான் ஹேவ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் ஹேவ் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகள். இதை நம்ம வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டுப்பா. இப்போ இந்த எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரான் எங்கே ஃபில்லாக இருக்குது, உட்கரு வை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சர்க்கியூட், அதாவது எலக்ட்ரான் கூடுகள் அப்படின்வாங்க. அந்த எலக்ட்ரான் கூடுகள் பாருங்கள், இந்த மாதிரி முதல் கூடுல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும், அடுத்ததில் 18, அடுத்தது 32, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த எலக்ட்ரான் கூடுகளில் இருக்கக்கூடிய, சாரி இந்த மன்னிக்கவும், இந்த எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்திலிருந்து நீக்க முடியும். இப்போ ரெண்டு இருக்கனா ஒன்று தூக்க முடியும், அல்லது ஒரு எலக்ட்ரானை சேர்த்துடவும் முடியும். இந்த ரெண்டு கூட சேர்க்க முடியாது, ஏன்னா இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு, முதல் கூட ரெண்டு தான் சேர்க்க முடியும். அப்போ மூணாவது இங்கே வந்து ஒன்று உட்கார வாய்ப்பே கிடையாது. அதே இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த கூட இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த முதல் கூடல ரெண்டு, அடுத்த கூடல 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, இப்போ 7 இருக்குன்னு வச்சுக்கோம். இன்னொரு கூட்டில் பார்த்தீங்கன்னா முதல் கூடில் 2 ஆர்பிட்டால் அப்படின்வாங்க, கூடுனாலும் ஆர்பிட்டல் ஒன்று தான். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை அங்கே சேர்க்க முடியும். அதாவது இந்த ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை இழந்து விடுகிறது, இந்த ஆட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ எலக்ட்ரானை இழந்தால் அது ஒரு மின்னூட்டம், எலக்ட்ரானை ஏற்றால் அது ஒரு மின்னூட்டம். இப்போ லாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா அது என்ன மின்னூட்டம்? யார் இப்போ அதிகமான வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை யார் இழப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறவங்க தான் இழப்பாங்க. அப்போ எலக்ட்ரானை இழந்தால் நேர் மின்னோட்டம், நேர்மை நேர் மின்னூட்டம், இழப்பு எலக்ட்ரான் இழப்பு. சரிங்களா, அப்போ எலக்ட்ரானை இழந்தால் நேர் மின்னூட்டம், எலக்ட்ரானை ஏற்றால் எதிர் மின்னோட்டம். ஸோ இதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்லுங்களேன், இங்கே பாருங்கள், எலக்ட்ரானை ஏற்றால், எலக்ட்ரான் என்ன சார் ஏற்றால்னா ஏ, எதிர் மின்னோட்டம்னா ஏ. ஸோ ரெண்டுமே இனவெழுத்து, இதை வச்சு மைண்டில் வச்சுருங்க. இழந்தால் நேர் மின்னோட்டம், ஏற்றால் எதிர் மின்னோட்டம், புரியும் நினைக்கிறேன். ஸோ நேர் மின்னோட்டம்னா என்னது, எதிர் மின்னோட்டம்னா என்னது அப்படின்னு கேட்டால் இதை வச்சு எழுதிடலாம். இதை தான் உங்கள் புக்கில் வந்து அப்படியே ஒவ்வொரு பேராவை கொடுத்துருக்காங்க, வாட்ச் பிறகு உங்களுக்கு புரியும். நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன், நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். இங்கே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெகிழி சீப்பினால், பிளாஸ்டிக் சீப்பில் உங்கள் தலைமுடியை சீவுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
காளி முத்து சின்ன சின்ன பிட்டாக பிச்சு போட்டுட்டு தலையில் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா அந்த பிட்டு பக்கத்தில் கொண்டு போய் என்ன ஆகும், அந்த பேப்பர் பிட்டு அந்த இதில் ஒட்டும், இதில் அந்த சீப்பில் ஒட்டும். அப்போ இங்கே என்ன சார் ஏன் ஒட்டுது, அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா தேய்க்கிறப்ப உங்கள் தலைமுடியில் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல்லா பொருளையுமே இருக்கும். அதே மாதிரி சீப்புலையும் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நல்லா தேய்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒன்று சீப்போ அல்லது முடியோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான்கள் பரிமாறப்படுகிறது அல்லது எலக்ட்ரான்கள் எடுக்கப்படுகிறது. இப்போ இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், போட்டித் தேர்வு எப்படி கேட்பாங்க, இப்போ நெகிழி சீப்பு வந்து எலக்ட்ரானை இழக்குதா இல்லை ஏற்குதா, அல்லது தலைமுடி எலக்ட்ரானை ஏற்குதா இழக்குதா, அப்படி நடந்தால் அது என்ன மின்னோட்டம், தலைமுடி என்ன மின்னோட்டம், சீப்பு என்ன மின்னோட்டம், ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் அதை பார்க்கலாம், பார்க்கலாமா, கவனிங்க. When you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract small pieces of paper, is it not? எஸ் கரெக்டு தான். இப்போ பாருங்கள், அப்படி தேய்க்கிறப்ப உங்கள் தலைமுடியினின்று தலைமுடியில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறி சீப்போட நுனி அடையுதான். அப்போ எலக்ட்ரான் எங்கேருந்து வெளியேறுது, தலைமுடியிலேருந்து வெளியேறுது, அதாவது எலக்ட்ரானை இழக்கிறது. அப்படி எலக்ட்ரானை இழந்தால், எலக்ட்ரான்களை இழந்தால் யார் இழப்பாங்க, நேர்மையாக இருக்கிறவங்க இழப்பாங்க. அப்போ நேர்மின்னோட்டம், இப்போ தலைமுடி நேர்மின்னோட்டத்தை பெறுகிறது. அப்போ ஆப்போசிட்டாக சீப்பு என்ன பண்ணும், எலக்ட்ரான்களை ஏற்கும், பெற்றுக்கொள்கிறது. அதனால் ஏற்பதால் அது என்ன மின்னோட்டம், எதிர் மின்னோட்டத்தை அடைகிறது. இது மிக முக்கியமான ரீசனிங் கொஸ்டின். யுவர் ஹேர் இஸ் நவ் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஆசிட் ஹேஸ் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ். அண்ட் த கோம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ஆசிட் ஹேஸ் கெயின்ட் எலக்ட்ரான்ஸ். புரியுதுங்களா? ஓகே. இந்த மின்னூட்டத்தை அளவிடக்கூடிய எஸ் இலக்கு என்ன, த எஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் சி. சீனா என்ன சார், சீனா கூல். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, சார்ஜுக்கு முதல்ல தினாது சி, கூலுக்கு முதல்ல தினாது சி, அப்புறம் சார்ஜுக்கு எஸ் யூனிட் சி. இப்படியும் பார்க்கலாம். இப்போ தமிழ் மாணவர்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, கவனிங்க. மின் ஊட்டம், ஆதி காலத்தில் இருந்த வயசானவங்களுக்கு எது ஊட்டம் கொடுக்கும், கூழ் தான் ஊட்டம் கொடுத்துருக்கும். ஒரு வீட்டில் வயசானவங்களை கேட்டு பாருங்கள், நீங்கள் இவ்வளோ ஊட்டமாக இருக்குது என்ன காரணம் கேளுங்க, நாங்கள் கூழ் சாப்பிடுவோம் அப்படின்வாங்க. அப்போ அந்த காலத்தில் கேப்பக்கூழ், கம்மங்கூழ், அந்த கூழ், இந்த கூழ், எல்லா கூழ் சாப்பிட்ருப்பாங்க. அதனால தான் அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஊட்டமாக இருப்பாங்க. அப்போ மின் ஊட்டம்னு வந்தால் கூழ் தான் வரணும், ஸோ கூழ். அப்படி மைண்டில் வச்சுக்கலாம், ரெண்டுமே சிசி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். அல்லது மின்னூட்டம்ன்றத கூழ மைண்டில் வச்சு கூழும் மைண்டில் வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? அது உங்களுடைய பிரியம் எப்படின்னு பார்த்துங்க, நான் ரெண்டையும் சொல்லியிருக்கேன். ஓகே, இது எப்படி எழுதுவாங்கன்னா, எலக்ட்ரானின் மின்னூட்டம் அப்படின்றப்ப ஈன் நோட் பண்ணுவாங்க. ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1.6 × 10⁻⁹ கூலும். ஒரு எலக்ட்ரானில் இவ்வளோ சார்ஜ் இருக்கும், 1.6 × 10⁻⁹, ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார். அப்போ எப்படி சார் இவ்வளோ கரண்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, எங்க ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கா? சாதாரண ஒரு பேப்பர் பிட்டு எடுத்துட்டாலும் அதிலே பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அப்போ எல்லாமே 1.6 × 10⁻⁹ இப்படியே சிறப்பாக வேணா வரும், மிகப்பெரிய ஒரு மின்னூட்டமாக வாய்ப்பு இருக்குது, சொல்லிட்டீங்களா? சரிப்பா, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், கியூ அப்படின்னா என்னது, கியூனா என்னென்னா மின்னூட்டம். சார் இப்போ தான் சீனா மின்னூட்டம் நீங்கள், கியூன்றது அது குறிக்கிற எழுத்துங்க, சீன்றது எஸ்ஐ அலகு, சரிங்களா? ஓகே, அப்போ கியூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், என்னென்னா என்ன ஈனா எலக்ட்ரான்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ தான் சொன்னேன், இப்போ ஒரு பேப்பர் பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றப்ப 4 × 1.6 × 10⁻⁹ பெருக்குனிங்கன்னா அந்த பொருளுடைய மின்னூட்ட மதிப்பு கிடச்சிடும். புரியுதுங்களா? எத்தனை அணுக்கள் இருக்கிறதோ அவ்வளோ எலக்ட்ரான் மதிப்பு. ஒரு கள்ள முட்டை 5 ரூபா, 4 கள்ளமுட்டை எத்தனை, 20 ரூபா, அந்த மாதிரி தான். ஒரு எலக்ட்ரான் மதிப்பு 1.6 × 10⁻⁹. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 5, 6, 7 எவ்வளோ போகிறீங்க அதோடு என்ன பண்ணுவீங்க, பெருக்கிங்க. ஓகேவா, ரைட்டுமா? அடுத்தது ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ஒரு கூழ் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும், நமக்கு தெரியும். ஒரு எலக்ட்ரான் மின்னூட்டம் இப்போ தான் பார்த்தோம், E = 1.6 × 10⁻⁹ கூழும். என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கூழ் மின்னூட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ Q = NE,
அப்போ நமக்கு என்ன தான் தேவை? அப்போ என்ன பார்த்து க்யூ பை ஈனு வந்துடும். என் சிக்கல் க்யூ பை ஈ நமக்கு தெரியும். ஒரு கூலும்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை 1.6 × 10⁻¹⁹. அப்போ கீழே வரப்பே ஆயிரும், ப்ளஸில் வந்துடும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.25 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்கள். சாரி, இவ்வளோ பெரிய கணக்கை பற்றி டிவைட் பண்ணி பார்க்குறது ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கணக்கில் கேட்க மாட்டாங்க. சார் கேட்க மாட்டேங்கன்னு ஏன் சார் நடத்துனீங்க? ஆனால் இது ஒன்னோடு ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நோட் பண்ணி வச்சுங்க, 6.25 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்கள் அதில் இருக்கும். ஓகே, இது ஒரு ஒன் வேர்டு. இந்த மின்னூட்டம் எந்த மாதிரியான அலகுகளை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கூல் மைக்ரோ நினப்பா 10⁻¹⁶ கொடுத்துருக்காங்க பாருங்க, 10⁻¹⁶ கூல். நேனோ கூலும் 10⁻¹⁹, பிகோ கூலும் 10⁻¹⁛2 கூல். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே கூலும் என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஓகேப்பா, அதை அப்படியே ரீட் பண்ணி பார்த்துங்க, புரியும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ எது நடத்திருக்கோம் நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டா கூட போதுமானதான். அடுத்து இது பாருங்கள், மின் விசை வந்துடுங்க. மின் விசை 4.1.2 எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி படிங்க, ஈஸியாக இருக்கும். காந்தத்தில் வடதுருவம் வடதுருவம் என்ன பண்ணும், 1.5 விளக்கும். தென்துருவம் தென்துருவம் என்ன பண்ணும், 1.5 விளக்கும். வடதுருவமும் தென்துருவம் என்ன பண்ணும், 1.5 ஈர்க்கும். அதாவது சேம் போல் சுட் பி தி ஆப்போஸ், அதே நேரத்தில் சாரி ஆப்போசிட் போல் சுட் பி தி அட்ராக்டிவ், டிஃப்ரெண்ட் போல் சுட் பி தி ரிப்பல், என்ன பண்ணும், விளக்கும். அதே தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், ஒரே வகை மின்னூட்டம் 1.5 விளக்குகிறது, ஒரே வகை மின்னூட்டம் 1.5 விளக்குகிறது, வேறு மின்னூட்டங்கள் 1.5 கவர்கிறது. லைக் சார்ஜஸ் ரிப்பல், ஓரின மின்னூட்டங்கள் 1.5 விரட்டும். லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். புரியுதுங்களா? ரைட்டுமா, இதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை விட்டுருங்க, மற்ற சும்மா வாட்ச் மட்டும் பார்த்துங்க. அடுத்து பார்க்குறது மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா பெரிய கடல்லாம் கிடையாது, இதுவும் காந்தத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்துங்க. காந்த புலம்னு என்ன சொல்லுவாங்க, காந்தத்தை சுற்றி காந்தத்தன்மையை உணரும் பகுதி. ஒரு காந்தம் இருக்குன்னா ஒரு இரும்பாணியை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போகிறப்ப ஈஸியாக என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். அந்த அது மாதிரி அந்த காந்தத்தை சுற்றி ஒரு ஏரியா இருக்குங்க பாருங்கள். காந்தம் இப்படி இருக்குன்னா அந்த காந்தத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் ஒன்றும் ஆகாது, அதுக்குள்ளே கொண்டு போனால் தான் என்ன பண்ணும், அது தன்னுடைய காந்தத்தை நோக்கி ஈர்க்கும். அப்போ இது காந்தத்தை சுற்றி இதே மாதிரி தான் இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய அதுக்கு பேர் தானே அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே பாருங்கள் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா நேர் மின்னூட்டம், ஒன்று தான் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய விசை தான் பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய விசை தான் என்னது, மின்புலம். அங்கே காந்தத்தை சுற்றி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரளவு நேர் மின்னூட்டத்தினால் உணரப்படும் விசை அப்படின்றாங்க. சரிங்களா, ரெண்டுமே ஏறக்குறைய சேம் தான், பட் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை பார்த்துக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு புரியுதுங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் இஸ் ஏ மெசர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். ஓகே, அடுத்தது மின் அழுத்தம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, கவனிங்க, நம்ம நம்முடைய மின்புலப்பை தான் பார்த்தோம். ஒரு புள்ளியில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்குன்னு வச்சுக்குவோம், அது சுற்றினா இருக்க மின்புலம் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மின் விசைகள் இருக்கும், மின் விசைகள். அதனால தான் அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, வெளியிலேருந்து ஒரு மின்னோட்டம் நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் உள்ளே இழுத்துக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் ரிப்பல் பண்ணும். சரியா, அப்போ உள்ளே எதோ விசை இருக்குது, அந்த விசைகளுக்கு எதிராக நல்லா கவனிக்கணும், அந்த அனைத்து விசைகளுக்கும் மின் விசைகளுக்கும் எதிராக ஓரளவு நேர் மின்னோட்டம் ஒன்றை அதை எதிர்த்து ஒரு ஓரளவு நேர் மின்னோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் கொண்டு வராங்க இல்லையா, கொண்டு வரப்போ என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக ஒரு வேலையை பார்த்துருக்கணும். ஆமாங்க, அவனை கண்டவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியுது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவன் பக்கத்தில் கொண்டு போகிறோம் நம்ம திறமையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சு, அந்த வேலைக்கு பேர் தான் மின்னழுத்தம்.
அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னோட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலையே மின் அழுத்தம் எனப்படும். வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்? இட் இஸ் எ மெசர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட் எகெயின்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். ஓகேவா? ரைட்டுப்பா. மின்னோட்டம்னா என்னது? எலக்ட்ரிக் கரண்ட். இதை பற்றி தான் நான் பாடம் நடத்துகிறப்பே ஸ்டார்ட் பண்ணேன். எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம். த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு த எலக்ட்ரிக் கரண்ட். ஏன் சார் எலக்ட்ரான்கள் ஓடுது? அதுக்கு என்ன ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க? ஓட்டப்பந்தயம்லாம் வைக்கல, நல்லா கவனிங்க. அதிக அழுத்தம் இருக்கிற இடத்துல இருந்து மேலே அழுத்தம் மொத்தம் மின்னழுத்தம் மொத்தமாக ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல அழுத்தம் கம்மியாக இருக்கும். அப்போ அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைவான அழுத்தம் உள்ள பகுதிக்கு எலக்ட்ரான்கள் கடத்தப்படும், அதாவது ஓடும். அப்படி ஓடுறதா மின்னோட்டம் அப்படின்றது, சரிங்களா? ஸோ எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம். இங்கே கொடுத்துக்காங்க பாருங்கள், எலக்ட்ரான்கள் நகரும்போது மின்னூட்டம் உருவாவதா, சாரி மின்னோட்டம் உருவாகிறது. இங்கே மின்னூட்டம் கொடுத்துருக்காங்க தவறு, மின்னோட்டம். ரைட்டுங்களா? ஓகே. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃபார்ம்டு பை மூவிங் எலக்ட்ரான்ஸ். இந்த மின்னோட்டத்துக்கு ஒரு எஸ்ஐஎல் உண்டுப்பா. மின்னோட்டத்தை குறிக்கிற எழுத்து ஐ. இப்போ ஒரு இதுக்கு எஸ்ஐல என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்லுவாங்க பொதுவாங்க பாருங்கள், 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் இப்படி சொல்லுவாங்க. மின்னூட்டத்துக்கு எப்படி கூலும் பார்த்தோமோ அதே மாதிரி மின்னோட்டத்துக்கு ஆம்பியர். இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்? வாழ்க்கையில் யார் ஓடிக்கிட்டே இருப்பாங்க? ஆம்பளைகள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சார் இப்போ பெண்களை சம்பாதிக்கிறதுனா சண்டைக்கு வந்துடாதீங்க, நீங்களும் சம்பாதிக்கிறீங்க. நான் இந்த மின்னோட்டத்தை நினைவில் நிறுத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஸோ யார் ஓடிட்டே இருப்பாங்கன்னா ஆம்பளையர் ஓடிட்டே இருப்பாங்க. இப்போ மின் ஓட்டம் அப்படின்றது ஆம்பளையர் மைண்டில் வச்சுங்க. மின் ஓட்டம் ஆம்பளையர். ஸோ ஆம்பளையர் அப்படின்றது ஆம்பியர் மாற்றிக்கிங்க. ஓகேங்களாப்பா? ஓகே. அப்போ மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். அடுத்து பார்க்குறது மின்னோட்டத்தின் திசை, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இதனால் கவனிங்க, இதில் எலக்ட்ரான்கள் ஓடும், அதாவது எலக்ட்ரான்கள் இயங்கும், எலக்ட்ரான்கள் எதிர் மின்னோட்டம், நேர் மின்னூட்டமும் இயங்கும். அப்போ நேர் மின்னூட்டத்து இயக்கத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நேர் மின்னூட்டங்களின் இயக்கம் மரபு மின்னோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. சார் அப்போ எதிர் மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரான்கள், எதிர் மின்னோட்டம்னா எலக்ட்ரான்கள் தான், ஏஏ. அப்போ எலக்ட்ரான்கள் இயக்கத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மின்னோட்டம். அப்போ ரெண்டு மின்னோட்டத்துக்கு வேறு வேறு பேர் இருக்குது, புரியுதுங்களா? ரெண்டு மின்னோட்டத்துக்கும் வேறு வேறு பேர் இருக்குது, நோட் பண்ணிங்க. த மூமெண்ட் ஆஃப் தி பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ் கன்வென்ஷனல் கரண்ட். The flow of electrons is termed as electron current. ரைட்டுங்களா? புரியும் நினைக்கிறேன். ரைட்டா? இந்த பாடத்தை பொறுத்த மட்டுக்கும் நம்ம பார்க்குறது எல்லாமே பேசிக், எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய பேசிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் எல்லாமே நான் என்னென்ன சொல்லணும் அதை மட்டும் நீங்கள் இன்னொரு முறை வீடியோ ரீப்ளே பண்ணி பார்த்தா போதும், புக்கு உட்காந்துட்டு தலையில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? கவனிங்க, மின்னோட்டத்தை அளவிடுது, மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த போர்டு லெட்டர் பாருங்கள், மின் சுற்று, ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்குன்னா அதில் ஒரு புள்ளியை, இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதாவது கரண்ட் ஒயர் தான் சர்க்கியூட்ன்றது, ஒரு ஒயர் இருக்குது அதில் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் எத்தனை மின்னூட்டங்கள் கிடக்குன்னு பார்க்குறீங்க? ஒரு 10 மின்னூட்டங்கள் கிடக்குன்னு வச்சுக்குவோம், 10 மின்னூட்டங்கள் கடந்து போயிடுது, அந்த மதிப்பு தான் அதுக்கு பேர் மின்னோட்டம். ஏய் நீ எத்தனை பேர் நான் அடிச்சுட்டு போகிறேன் பார்க்குறேன்டா அப்படின்றாங்க, அந்த மாதிரி தான். எத்தனை பேர் அந்த புள்ளியை கடந்து போகிறாங்களோ, யார் போகிறது, மின்னூட்டங்கள் கடந்து போகிறாங்களோ, அதனுடைய மதிப்பு தான் என்னது, மின்னோட்டம். மின் சுற்றின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பே மின்னோட்டம் எனப்படும். கரண்ட் இஸ் தி ரேட் அட் விச் சார்ஜஸ் ஃப்ளோ பாஸ்ட் எ பாயிண்ட் ஆன் எ சர்க்கியூட். ஓகே, இதை மைண்ட் ஈஸியாக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, IC=Q/T. சார் அப்படின்னு என்ன சார், நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அதை மைண்டில் வச்சுங்க. இது எப்படி மாற்றலாம்னா, இப்போ IC=Q/T இல்லை Q மாற்றுறீங்கன்னா Q மட்டும் தேவைன்னா, ஸோ T என்ன பண்ணுவோம், இடது பக்கம் அனுப்புவோம், இடது பக்கம் அனுப்புறப்ப அங்கே I இருக்குது, அந்த ஐயோட அந்த T சேர்ந்து எப்படி வரும், IT வரும், Q=IT. IT படிக்கிறதுக்கு Q நின்னாங்க இப்போ ஒரு காலத்தில் அப்படின்னு ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம். IT படிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் Q நின்னாங்கப்பா,
இப்போலாம் மதிப்பு குறைஞ்சி போச்சுப்பா அப்படின்வாங்க சரிங்களா. ஸோ கியூஸ் ஈக்குவல் டு ஐடின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி நான் இன்னும் சொல்லுவேன், என்னுடைய பழைய சாப்பிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியூனா கொஸ்டின், இட்டுனா இது, கேள்வினா இதுதான் கேள்வி அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. கேள்வி கியூனா கேள்வி, கேள்வினா இதுதான் கேள்வி அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. அது குழப்பமாக இருந்தால் நான் முன்னாடி சொன்னது அந்த மாதிரி வச்சுங்க. அதாவது ஐடி படிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் கியூவில் நின்னாங்கப்பான்னு வச்சுங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, இதை பயன்படுத்தி கணக்குகள் கேட்பாங்க. இதை கணப்படுத்தி சாரி இதை பயன்படுத்தி ஒரு கணக்கில் கேட்பாங்க. ஸோ கியூன் என்னப்பா, கியூனா சார்ஜ் மீன் ஊட்டம், ஐன் என்னது கரண்ட், டீனா காலம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு மின்னூட்டம் தெரிஞ்சிச்சுன்னா மின்னூட்டமும் காலமும் தெரிஞ்சிச்சுன்னா ஐ கண்டுபிடிச்சிடலாம், மின் நோட்டம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஐயும் அதாவது கரண்ட்டும் காலமும் தெரிஞ்சால் மின் நோட்டம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை பயன்படுத்தி குட்டி குட்டி கணக்கில் கேட்பாங்கப்பா. ஸோ கியூன்றது என்னப்பா, இப்போ தான் சொன்னேன் மின்னூட்டம், மின்னூட்டத்தின் எஸ்ஏ அளவுக்கு என்னப்பா கூலும். ஐநது கரண்டு, கரண்டோடைய எஸ்ஐ அளவுக்கு என்னப்பா, யார் ஓடிட்டே இருப்பாங்க மின்னோட்டம், ஆம்பளையர் ஓடிட்டே இருப்பான். ஸோ ஏ டீன்றது என்னது காலம், காலம் என்னப்பா ஒரு செகண்டு, காலம்னா செகண்டு தானே. ஸோ இப்படி வச்சுக்கங்க. அப்போ இது எஸ்ஐ அளவுக்கு, இது எஸ்ஐ அளவு, இது எஸ்ஐ அளவு. ஓகே மைண்டில் வச்சுக்கங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னதை இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு ஒன் கூலும் பை ஒன் சி, சாரி ஒன் எஸ். என்ன சார் சொல்கிறீங்க, நான் எழுதுனதை அப்படி எழுதியிருக்காங்கப்பா, கியூஸ் ஈக்குவல் டு ஐடின் இருக்கா, அவன் எப்படி எடுத்திருக்கானா, அந்த புக் அவங்க புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஐஸ் ஈக்குவல் டு கியூ பார் டீன்னு வச்சுருக்கான். நான் நம்ம படிக்கிறதுக்கு அப்படி மாற்றிருக்கேன், நீங்கள் எப்படின்னு மாற்றிங்க. ஐக்கு என்ன வரும், ஆம்பியர், அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கியூக்கு என்ன வரும், கூலும், அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிக்கு ஒன் எஸ், அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆம்பியர் என்பது ஒரு கூலுமையும் ஒரு வினாடி காலத்தையும் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற அதே மதிப்பு தான் ஒரு ஆம்பியர் அப்படின்றது சொல்கிறாங்க சரிங்களா. இந்த ஆம்பியரை அளவிடுறதுக்கு மின் சுற்றில் ஒரு கருவியை பயன்படுத்துவாங்க, அந்த கருவியோட பேர் அம்மீட்டர். அந்த கருவியை வரையறுப்பி எப்படி வரைவாங்கப்பா, அம்மீட்டர்னு வரைவாங்க, ஏ போட்டு ரவுண்ட் போடுவாங்க. ஒரு மின் சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட அம்மீட்டர் பயன்படுகிறது. அம்மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெசர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா, ரைட்டுமா. இந்த படத்தில் பார்க்குறீங்களப்பா, இந்த கருப்பு கலர் இருக்கு பாருங்க, இதுதான் அம்மீட்டர் பார்த்துங்க, இதுதான் அம்மீட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுற்றில் வந்து எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத அந்த பிக்சரில் பார்க்க முடியும், சாரி அந்த டிவைஸில் பார்க்க முடியும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் இங்கேயும் நெகட்டிவ் டெர்மினலில் இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கரண்ட் உள்ளே பாஸ் ஆன உடனே, இப்போ ஒரு ஆம்பியர்னால் ஒன்றுக்கு நேராகவும், ரெண்டு ஆம்பியர்னால் ரெண்டு, மூணு, நாலு, இந்த மாதிரி காமிக்கும் சரிங்களா. ஸோ அப்போ எதுக்கு அம்மீட்டர் பயன்படுதுன்னா, ஒரு மின் சுற்று, ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த அம்மீட்டர் பயன்படுது. அம்மீட்டர் ஸோ ஏன் இருக்குது, ஸோ ஆம்பியர் நம்ம என்ன பண்ணுறோம், ஆம்பியருடைய எஸ்ஐ அளவு, சாரி மின்னோட்டத்துடைய எஸ்ஐ அளவும் ஆம்பியருக்கு ஏன் தான் எழுதுகிறோம், அதனால உள்ள ஏ கொடுத்துருக்கோம் சரிங்களா. ரைட்டுமா. இப்போ அந்த கனெக்ஷனை பாருங்கள், ஒரு லைட்டு, லைட்டிலேருந்து அம்மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, இது சுவிட்சுப்பா, சுவிட்ச் தான் அப்படி வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டரி. ஸோ இப்படி எல்லா படத்தை நம்மளால் வரைய முடியாது, அதுக்காக நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய பேப்பரில் வரைகிற மாதிரி இப்படி வரைஞ்சிக்கிறாங்க. ஸோ பேட்டரிக்கு பதிலாக இப்படி வரைஞ்சிக்கலாம், சுவிட்சுக்கு பதில் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ டச் ஆனால் எரியும், எடுத்தால் எரியாது. அம்மீட்டருக்கு பதிலாக இப்படி வச்சுக்கலாம், ஆனால் என்ன அம்மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ப்ளஸ்ஸிங் மைனஸ் போடணும் சரிங்களா. ஸோ லைட்டுக்கு இப்படி தான் போடணும், பெருக்கல் போட்டு இந்த மாதிரி போடணும். முன்னாள் ஆரம்ப கட்டத்தில் பழைய பாட புத்தகங்கள் சீனியர்ஸ் ஒரு 25 வயசுக்கு மேலப்பட்டவங்க தெரிஞ்சிருக்கும், முன்னாடி லைட்டுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க, அந்த டங்ஸ்டன் இலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அது மாறி போச்சு, இப்போ இதுதான், அப்போ இதுதான் போடணும். ஸோ அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மின் சுற்று படம், இதுதான் எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்வாங்க. பொதுவாக நம்ம படிக்கிறவங்க எல்லாருமே இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இதை வந்து சும்மா ப்ராக்டிக்கலாக இருப்போம் தான் நம்ம பார்க்க முடியும். பட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே டு லைஃப்பில் நம்ம வரைகிறது எல்லாமே சரிங்களா. அதனால் எல்லாத்தையுமே எலக்ட்ரிக் சர்க்கியூட்டாக பார்க்குறது பெட்டர். ஸோ இந்த சிம்பிள் எங்கே சார் இருக்குன்னா, பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க, நடத்துகிறேன், அந்த டேபிளை நல்லா பார்த்துங்க, அதுலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இதிலிருந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பி ஒன்றின் குறுக்குவெட்டு பரப்பை 25 கூலும் அளவிலான மின்னூட்டம் 50 வினாடி காலத்தில் கடந்து சென்றால்
அதனால் விளையும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? புரியுதுங்களா? இது கணக்கீடு ரெண்டுப்பா, நல்லா பாருங்க. இதுல இருந்து இந்த மாதிரி தான் குட்டி குட்டி கணக்குகள் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, அதனால கவனிங்க. இஃப் 25 கூலும் ஆஃப் சார்ஜ் இஸ் டிடர்மைன்ட் டு பாஸ் த்ரூ எ வயர் ஆஃப் எனி கிராஸ் செக்ஷன் இன் 50 செகண்ட் வாட் இஸ் தி மெசர் ஆஃப் கரண்ட்? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். முதல் என்னென்ன கிவன் டேட் என்னென்னு பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குறுக்கு வெட்டு பரப்புன்றாங்க, குறுக்கு வெட்டு பரப்பு. கம்பி ஒன்றின் குறுக்கு வெட்டு பரப்பை 25 கூலும் அளவிலான மின்னூட்டம், அப்போ கூலும் கொடுத்துட்டாங்க. ஸோ கூலும் அதாவது மின்னூட்டத்தை சார்ஜை குறிக்கிற லெட்டர் என்னது? கியூ. அப்போ கியூ கொடுத்தாச்சு. 50 வினாடி காலம், அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? டைம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? மின்னோட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ ஐ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஐ கேட்டிருக்காங்க. இந்த மூணு இருக்கிற மாதிரி ஃபார்முலா எதுன்னு பாருங்க. இந்த மூணு இருக்கிற மாதிரி ஃபார்முலா பார்க்கலாங்களா? ஸோ இந்த மூணு இருக்கிற மாதிரி ஃபார்முலா எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூஸ் ஈக்குவல் டு இட். பார்த்தோமா? கேள்வினா இதுதான் கேள்வி அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஸோ கியூவில் நின்னாங்க ஐடி படிக்கிறதுக்கு, அதை கூட எழுதிக்கிங்க. இதில் நமக்கு என்ன தேவை? ஐ தேவை. அப்போ டி எந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க? அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. ஸோ கியூ நமக்கு தெரியும், 25 கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. டி வந்து 50. ஸோ 25/50 அப்படின்றப்ப 25/50 அடிச்சிங்கன்னு என்ன வருப்பா வரும்? 1 25 25 2 25 50 ஆஃப்னு வரும். ஸோ ஆஃப்னா 0.5 எழுதிக்கலாம். ஸோ 0.5 ஆம்பியர். சார் சி பார் எஸ் என்ன சார்? அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கியூக்கும் டிவுக்கும் எஸ்ஸு இலகு. கியூனா கூலும், டீனா எஸ்ஸு, டைம்னா செகண்டு. புரியுதுங்களா? சின்ன கணக்கு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸை பொறுத்த மட்டுக்கும் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? எளிய பெருக்கல், எளிய வகுத்தல், இந்த மாதிரி தான் இருக்கும். இது கீழே இன்னொரு கணக்கு எடுத்துருக்கேன் பாருங்க, அது அதை காட்டில் முக்கியம். விளக்கு ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டம் 0.2 ஆம்பியர். விளக்கு ஒரு மணி நேரம் எரிந்திருந்தால் அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு என்ன? இது கேட்கப்பட்ட கேள்வி. மொத்த மின்னூட்டம் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. மின்னூட்டம்னா என்ன கேட்டிருக்காங்க? கியூ கேட்டிருக்காங்க. ஐ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஐ வந்து கொடுத்துருக்காங்க. டி கொடுத்துருக்காங்களா? ஒரு மணி நேரம் கொடுத்துட்டாங்க. ஒரு மணி நேரம் ஒன்றால் அப்படி பிரிக்கக்கூடாது. நமக்கு தெரியும் காலத்தின் இசை அளவு வினாடி தான், வினாடிக்கு மாற்றிக்கணும். சரிங்களா? அப்போ இது தேவை, இந்த ரெண்டு நமக்கு இருக்குது. அப்போ கியூசிக்குள் இட்டு ஃபார்முலா ரெண்டையும் பெருக்கணும். எந்த ரெண்டையும்? ஸோ 0.2 செகண்ட். ஒரு மணி நேரம் அப்படின்றப்ப 60 × 60 3600 செகண்ட். ஸோ ரெண்டையும் பெருக்கினா போதும். ஏன் பெருக்கணும்? ஐ இன்ட்டு டி. கியூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி. பெருக்கினீங்கன்னா 720 வரும். 0.2 3600 பெருக்கினீங்கன்னா 720 கூலும். புரியுதுங்களா? த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ லேம்ப் இஸ் 0.2 ஆம்பியர். இஃப் த லேம்ப் இஸ் சுவிட்ச்டு ஆன் ஃபார் 1 hour, வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் தட் பாசஸ் த்ரூ தி லேம்ப்? ஸோ இதுதான் அந்த கணக்கு. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க, சிம்பிளாக தான் இருக்கும். தெரியலாட்டு எனக்கு கேளுங்க, சொல்லித்தரேன். அடுத்து பார்க்குறது மின் இயக்கு விசை, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப் அப்படின்வாங்க. இஎம்எஃப் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா என்னது? மின் இயக்கு விசைக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்க உதாரணமே ரொம்ப அழகாக புரியும். அப்படி என்ன சொல்லிக் கொடுக்குறத சொல்லிக் கொடுக்கணும். கவனிங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கிறோம், தண்ணி டியூப். சார் ஒயிட் ஸ்க்ரீன் தான் நல்லாயிருக்கும், அப்படி தானேப்பா? பாருங்கள், கவனிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கிறோம், ஒரு டியூப் நம்ம ஓஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓஸ் எடுத்துக்கிறோம். உள்ளே என்ன ஃபில் பண்ணணும்? தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தண்ணி ஒரு பக்கம் இந்த பக்கம் ஃப்ளோ ஆகுமா? நார்மலாக வச்சுருக்கப்ப ஃப்ளோ ஆகாது. எப்போ ஃப்ளோ ஆகும்? ஏதாச்சும் ஒரு விசையை இந்த பக்கம் கொடுத்தோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன ஆகும்? கீழே வந்து கொட்டும். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய வீட்டில் இருக்க ஒயர் இருக்கு இல்லையா, ஒயர். அந்த ஒயரில் உள்ள என்ன இருக்குன்னா எலக்ட்ரான்கள் நிரம்பி இருக்கும், எல்லாமே எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஆனால் அதுவாக ஃப்ளோ ஆகுமானு ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாகணும். கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா மின்னோட்டங்கள் பாய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி பாஞ்சாவது என்னது? அது கரண்டே உருவாகும். அப்போ அந்த மாதிரி அந்த எலக்ட்ரான்களை தள்ளுறதுக்கு என்ன தேவை? ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தாங்க எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப் அப்படின்றது. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் சொன்னதாங்க இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.
இந்த எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்காங்களா, இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா எப்சலான், இதுக்கு பேர் என்னது எப்சலான் அப்படின்வாங்க. ஸோ ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின்னியக்கு விசை என்பது, டெஃபினேஷன் சொல்கிறேன்பா, ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின்னியக்கு விசை என்பது ஓரலகு மின்னூட்டமானது மின் சுற்றை ஒரு முறை சுற்றி வர, அதாவது ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் அந்த சர்க்கியூட்டை ஒரே ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கு பேர் தான் மின்னியக்கு விசை. புரியும்னு நினைக்கிறேன், புரியுதாப்பா? புரியாதவங்க திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, த இஎம்எஃப் ஆஃப் ஆன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் இஸ் தி ஒர்க் டன் பை த சோர்ஸ் இன் டிரைவிங் எ யூனிட் சார்ஜ் க்யூ அரவுண்ட் தி கம்ப்ளீட் சர்க்கியூட். ரைட்டுப்பா. அடுத்து இந்த ஃபார்முலாவை பாருங்கள், இதில் டபுள்யூன் என்னப்பா, டபுள்யூனா ஒர்க்கு, ஒர்க்குனா வேலை, வேலையின் எஸ்ஐயில் என்ன வரும், ஜூல் வரும், கீழே என்ன இருக்குது, கியூ இருக்குது, கியூன்னு என்னது சார்ஜ், மின் ஊட்டம், மின்னூட்டத்தின் எஸ்ஐயிலுக்கு கூலும். அப்போ என்னப்பா, மேலே ஜே கீழே சி, அப்போ ஜே பை சி, அப்போ மின் இயக்கு விசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜே பை சின்னு சொல்லிக்கலாம், டபுள்யூ பார் கியூன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? புரியும் நினைக்கிறேன், ரைட்டா சார்? இது ஓகே. அந்த எப்சிலானுக்கு சார், ஸோ எப்சிலான்றது மின்னியக்கு விசை, மின்னிக்கு விசை என்ன சொல்லுவாங்கன்னா வோல்ட் அப்படின்வாங்க, என்ன சொல்லுவாங்க வோல்ட் அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், வின்னு போட்டுக்கலாம். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஜே பை சி, அதாவது ஒரு ஜூலையும் ஒரு கூலுமையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும், ஒரு வோல்ட் கிடச்சிரும். அதை கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மின் ஆற்றல் மூலம் ஒன்று ஒரு கூலும் மின்னூட்டத்தை மின் சுற்றை சுற்றி அனுப்ப ஒரு ஜூல் வேலையை செய்தால் அதன் மின்னியக்கு விசை ஒரு வோல்ட். எழுதுன இல்லையா, ஒன் வி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜே பை ஒன் சி. அதை தான் இப்படி என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்துங்க. ரைட்டா, த இஎம்எஃப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் இஸ் ஒன் வோல்ட் இஃப் ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் பை தி சோர்ஸ் டு டிரைவ் ஒன் கூலும் ஆஃப் சார்ஜ் கம்ப்ளீட்லி அரவுண்ட் தி சர்க்கியூட். ரைட்டா சரி, இதை பயன்படுத்தி கணக்குகள் இருக்கும், கீழே கொடுத்துருக்கா பாருங்கள். ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை, அதாவது இஎம்எஃப் 1.5 வோல்ட், 0.5 கூலும் மின்னூட்டத்தை அந்த மின் சுற்றை சுற்றி அனுப்ப தேவைப்படும் ஆற்றல் எவ்வளவு, த இஎம்எஃப் ஆஃப் செல் இஸ் 1.5 வோல்ட், வாட் இஸ் த எனர்ஜி ப்ரொவைடட் பை த செல் டு டிரைவ் 0.5 கூலும் ஆஃப் சார்ஜ் அரவுண்ட் த சர்க்கியூட், வாட் இஸ் த சொல்யூஷன். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், எப்சிலான் ஈக்குவல் டு, இப்போ தானே பார்த்தோம், எப்சிலான்ஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பை கியூ. இதில் ஒர்க் டன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுக்கல, இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் என்ன கொடுத்துருக்காங்க, எப்சிலான் கொடுத்துட்டாங்க, கியூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்சிலான் வேல்யூ எவ்வளவு, 1.5ப்பா, கியூ கியூ வேல்யூ என்னது 0.5ப்பா. அப்ளை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்முலா எப்படி மாறும், டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்டு கியூன் மாறும். ஸோ 1.05 வேலை பெருக்கிட்டிங்கன்னா 0.75 ஜூல். புரியுதுங்களா, 0.75 ஜூல். ஓகேம்மா, சிம்பிள், புரிஞ்சுக்கங்க. மின்னியக்கு விசையை பார்த்துட்டோம், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு, வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இப்போ கரண்ட் ஒயர் இப்படி போயிட்டுருக்கு, இதில் ஏதாச்சும் 2 புள்ளி எடுத்துக்கிறோம், இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் எவ்வளோ வந்து வோல்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது, அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு. சிம்பிளாக சொல்கிறேன், பட் இப்போ புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி பார்ப்போம் என்னென்னு பாருங்கள், மின்னழுத்த வேறுபாடு என்னென்னு பாருங்கள். ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்களேன், வி இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பை கியூ. ஸோ இது ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா மாதிரி சார் இருக்கு சார். ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பார் கியூன்னு பார்த்தோம், அதில் எப்சிலான் கூட வேல்யூ கூட வோல்ட்டுன்னு தான் பார்த்தோம், வின்னு தான் பார்த்தோம், திருப்பி அதே கொடுத்துருக்காங்களே. ஸோ ஃபார்முலா ரெண்டுமே சேம் தான், ஆனால் விஷயம் ஒன்றான இல்லை, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு, மின்னியக்கு விசை வேறு, மின்னழுத்த வேறுபாடு வேறு. சார் அப்படி என்ன சார் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை பார்த்துங்க. அதாவது நம்முடைய மின்சாரம் பாயக்கூடிய ஒரு மின் சுற்றில் ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடையே வந்து இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை மெஷர் பண்ணுறது என்னது, இந்த மின்னழுத்த வேறுபாடு, வி இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பார் கியூ. இதுவும் அதே தான், அதே மாதிரி ஃபார்முலா தான், மற்ற எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ அப்போ இதுக்கு எஸ்ஐலுக்கு என்ன தான் வரும், வோல்ட்டு தான் வரும்.
ஆனால் இருந்தாலும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ சொல்கிறேன், இங்கே அவங்க நோட் பண்ணிக்கிங்க. குழு உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எங்கடா காணோம் இருக்கு பாருப்பா? ஆ, நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மின்னியக்கு விசை, மின்னழுத்த வேறுபாடு இரண்டிற்குமான வேறுபாடு. ஸோ இது பல பேருக்கு குழப்பத்தை உண்டாக்கலாம், அதனால் கரெக்டாக கவனிங்க புரியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎம்எஃப் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரெண்டையுமே அளவிறதுக்கு என்ன தான் பயன்படுத்துகிறோம், வோல்ட்டை தான் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து எவ்வித மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ போத் ஆர் மெசர்ட் பை வோல்ட், இஸ் யூனிட் ஆஃப் வோல்ட். சார், என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதில் நம்ம கரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டுக்கு இடையில் எவ்வளோ அழுத்தம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மின்னியக்கு விசை. அதாவது நம்ம கரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு முனைகளுக்கு இடையே, அந்த டெர்மினலுக்கு இடையே எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடு இருக்குன்றது பார்க்குறது எலக்ட்ரிக் மோட்டிவ் ஃபோர்ஸ். த இஎம்எஃப் refers to the voltage develop across the terminal of an electrical source. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when it does not produce current in the circuit. மின்னோட்டத்தை வந்து அந்த இடத்துல உருவாகாத வரைக்கும், உருவாகிறதுக்கு முன்னாடி பார்க்குறது, ரைட்டா? சரிங்க சார். அப்போ இது என்ன சார், அப்படி இல்லாமல் மின்னோட்டத்தை செலுத்துகிறப்ப ஒரு டிவைஸாக இருக்கட்டும் அல்லது சர்க்கியூட்டாக இருக்கட்டும், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அதில் கரண்டை செலுத்துகிறப்ப ரெண்டு முனைகளுக்கு இருக்கக்கூடிய மின்னழுத்தங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மின்னழுத்த வேறுபாடு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெஃபர்ஸ் டு தி வோல்டேஜ் டெவலப்டு பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் இன் ஆன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வென் தெர் இஸ் கரண்ட் இன் த சர்க்கியூட். புரியுதுங்களாப்பா? அது கரண்டே இல்லாதப்பையும் மெசர் பண்ண முடியும், இது கரண்ட் இருக்கிறப்ப தான் மெசர் பண்ண முடியும். எது அது? இஎம்எஃப். இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அது மின்னியக்கு விசை, இது மின்னழுத்த வேறுபாடு. புரியுதுங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியலாட்டி கேளுங்க, சொல்கிறேன். ஒரே ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே எஸ் யூனிட் என்ன தான் வரும், வோல்ட்டு தான் வரும்.